அன்பான விவசாயிகளே, தென்னை சாகுபடியாளர்களுக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் வருமானம். நெல்லில் வருடத்திற்கு ஒரு முறை தான் வருமானம். பூக்கள் சாகுபடியாளர்களுக்கோ நாள்தோறும் வருமானம். அதனால் பூக்கள் சாகுபடி தான் உண்மையான பணப்பயிர் சாகுபடி. 1 ஏக்கர் வருமானம். நட்ட 8 மாதத்திலிருந்து 10 வருடங்கள் வரை தொடர்ந்து நாள்தோறும் பூ பறிப்பதால் தினமும் பணம் கிடைக்கும். 1 நாளைக்கு 30 கிலோ பூ பறிக்கலாம். சராசரி விலை கிலோ 150 ரூபா, மூர்த்த நாளில் கிலோ 600 ரூபாய், பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கு கிலோ 1000 ரூபாய். சாகுபடி இயற்கை முறையில் சாகுபடி மிக பொருத்தமாக இருக்கும். கிழங்கு தேவை ஏக்கருக்கு 700 கிலோ வீதம். 1 கிலோ கிழங்கு 30 ரூபாய், அந்த கணக்கு பார்த்தா ரூபாய் 21000 ரூபா செலாகும் 1 ஏக்கருக்கு. 3.5 வருட கிழங்கு விதையாக பயன்படுத்துறது நல்லது. கிழங்கு வாங்கி 1 மாதம் வரையிலும் நம்ம நிழலில் வைத்திருக்கலாம். அப்படி நிழலில் வைத்திருக்கும்போது டீ விரிடி அல்லது சூடோமோனஸ் கலந்து 1 கிலோவுக்கு 10 கிராம் வீதம் கலந்து மூடி வைக்கணும், அல்லது நிழலில் உலர்த்தி வைக்கலாம். ரகம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கெசரகட்டாவில் உள்ள அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ரகம், பிரஜ்வால் அப்படின்ட்டு ஒரு ரகம். இது ஹைபிரிட் ரகம், நீண்ட நாளைக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு ரகம். நோயின்னு பார்த்துக்கிட்டு பூச்சி நோய் பார்த்தோம்னா ஒன்றும் அதிகமாக தாக்காது. அப்படி இருந்தால் மாவு பூச்சி, பேன் சில, சோப்பு சிலந்தி வரும். இதற்கு வேப்பெண்ணெய் கரைசல் அடைச்சா போதும், இல்லை பஞ்சகாவியம் சூடமனஸ் அடித்தா போதும். நோயின்னு பார்த்தா கிழங்கல்கள் இல்லைனா தண்டல்கள் வரும். அதற்கு வடிகால் கொஞ்சம் நல்ல மேம்படுத்தினோம்னா அந்த நோயும் வராது. எல்லாத்துக்கும் வந்து கட்டுப்பாடு வந்து வேப்பெண்ணெய் கரைசல், டீவிரிடி, சூடமனசு, பஞ்சகாவியம், கோமியம் தெளிச்சா எந்த பிரச்சனையும் வராது. படத்தில் பார்ப்பது மல்ச்சிங், பாலித்தீன் மல்ச்சிங் விரித்து 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாலித்தீன் சீட்டில் வட்ட துளைகள் அமைத்து ஸ்ப்ரிங்க்ளர்கள் மூலம் நீர்ப்பாய்ச்சனம் செய்கிறாங்க. இதனால் களைகள் கட்டுப்பாடு சுத்தமாக இருக்க, களைகள் கட்டுப்பாடு ரொம்ப சுலபம், களைகளே சுத்தமாக முளைக்காது. இந்த வயல் இருக்கிற இடம் பழைய முதல் செறி பட்டுக்கோட்டை. டெய்லி வருமானம் ரூபாய் 50 ரூபா கிலோன்னு விற்றாலும் குறைஞ்சது 10 கிலோ பறித்தாலும் 500 ரூபா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். 1 வருஷத்துக்கு 380 நாளும் நம்ம பறிக்கலாம். அப்படின்னா வருமானத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிடுங்க. மிக்க நன்றி.